அஷ்வா டிவியின் சிலுவை தியான நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி ரோமர் 16:20, அதனுடைய 20வது வசனம். ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வார்த்தையில் தியானித்து கொண்டிருக்கும் போது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். எப்படி ஆண்டவர் நசுக்கி போடுவாராம்? சீக்கிரமாய் சாத்தானை நம்மளுடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவாராம். அப்போ எனக்கு இந்த இடத்துல தியானித்து கொண்டிருக்கும் போது சீக்கிரமாய் என்கிற வார்த்தை அதிகமாக என்னோட பேசியது. நிறைய இடங்களில் நம்ம வேதாகமத்தில் பார்த்தோன்னா சீக்கிரமாய்ங்கிற வார்த்தை வந்திருக்கும். நான் இதை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோட ஞாபகப்படுத்தின ஒரு வேத பகுதி லூக்கா 19:19 பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரை பார்ப்பதற்கு மிகவும் ஆசையாக காத்து கொண்டிருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாக இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன். ஏன்னா அவன் அந்த இடத்துல இருக்கும்போது எரிகோ வழியாக நடந்து போகும்போது ஏசப்பா பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அந்த சகைக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது, ஏசு எப்படிப்பட்டவரோ என்று வகை பார்க்க ஒரு ஆசை. அந்த ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஏன்னா அவர் போகும் வழிக்கு முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி, அவர் போகிறதுக்கு முன்பாகவே அவரை பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டு ஒரு காட்டத்தி மறையத்தின் மேலே அந்த சகையை என்ன செய்தாரோ ஏறிந்தார். ஏன்னா அந்த சகையை வந்து ரொம்ப குள்ளமான மனிதராக இருந்தார். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் வந்து 5வது வசனத்தில் பாருங்கள், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகையை வேணி சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்கியிருப்பேன். ஆண்டவர் சகையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக இறங்கி வா. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மளோட இந்த நாளில் சொல்கிறார், சீக்கிரமாய் நம்ம ஆண்டவர்கிட்ட இறங்கி வரணும். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணுமா? இறங்கி வரணுமா? ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? இறங்கி வர சொல்கிறார். எவ்வளோ சீக்கிரமாக? சீக்கிரமாய். அடுத்தது அவன் அவர் சொன்ன மாத்திரத்திலே அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடய அவரை அழைத்து கொண்டு போனானா. அவர் சொன்ன அதில் ரெண்டு வார்த்தையும் பாருங்கள், அப்படியே சிங்க் ஆகுது. சீக்கிரம், ஸ்பீடாக. ஏன்னா அடுத்து நம்ம 2 நிமிஷம் யோசித்தா கூட நம்ம மைண்ட் என்ன செஞ்சிடும்? வேறு மாதிரி போயிடும். ஆண்டருடைய வார்த்தையை நம்மளை நோக்கி கடந்து வரும்போது அதை அப்படியே என்ன செய்யணும்? நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் முதலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை சந்திப்பதற்கு 3 மனிதர்கள் வரும்போது அவன் ஓடி போய் சீக்கிரமாய் சாராள்கிட்ட என்ன சொன்னான், அப்பத்தை நான் இது பண்ணுறேன்னு சீக்கிரமாய் அந்த கர்த்தருடைய தூதரானவர்களுக்கு அவன் என்ன செய்வான்? அந்த போஜனத்தை கொடுப்பான். அதனால தான் அவங்க சொல்லிட்டு போவாங்க, சாராளை பார்த்து சீக்கிரத்தில் உனக்கு என்ன செய்யும், உன்னோட உட்பவ காலத்தில் நான் திரும்பி வரும்போது உனக்கு என்ன செய்யும், கர்ப்பம் உண்டாயிருக்கும். அதே மாதிரி சாராளுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பா? கர்ப்பம் தரித்திருப்பாள். இப்படி நிறைய காரியங்கள். நீங்கள் யோசேப்பை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வந்து சிறையில் தூக்கி போட்டதே அவருடைய சகோதரன்மார்களாக தான் இருப்பாங்க. திரும்ப கொஞ்ச நாள் அவன் எகிப்திலேருந்து வாழ்ந்துக்கும்போது இங்கே ஒரு பஞ்சம் வரும்போது சகோதரர்கள் அந்த எகிப்தில் போய் என்ன செய்வாங்க? தன் தகப்பனார் சொல்லதுன்னு கேட்டு தானியங்களை கொல்ல வரும்பொழுது அந்த இடத்துல யோசேப்பு அவர்களை என்ன செய்வான்? அடையாளம் கொண்டு கொள்வான், இது யார் நம்முடைய சகோதரர்கள் என்று. தன்னை யோசேப்பு இன்றைக்கு தன் சகோதரர்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின உடனே யோசேப்பு அந்த இடத்துல சொல்லியிருப்பார், சீக்கிரமாக போய் என் தகப்பனை என்கிட்ட என்ன செய்வாங்க? கூட்டிகிட்டு வாங்க, நான் இங்கே நல்லா சந்தோஷமாக இருக்கேன். தேவன் வந்து என்னை எகிப்து தேசத்தில் அதிகாரியாக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சீக்கிரமாய் சொல்லி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவார். இப்படி நிறைய இடத்துல இப்போ யோசேப்பு வந்து அவ்வளோ துரிதமாய், சில நேரத்தில் ஆண்டவர் வந்து சொல்கிற காரியங்களை நம்ம வந்து அப்படி சீக்கிரமாய் நம்ம என்ன செய்யணுமா? கேட்டுக்கொள்ளணுமா? இந்த இடத்துல சகையை வந்து அழகாக கேட்டு உடனே கேட்டிருப்பார். சீக்கிரம் சொன்ன உடனே ஆட சொன்ன மாத்திரத்தில் இறங்கி வந்திருப்பார். அந்த நாள் அவர் பெற்றுக்கொண்ட இது என்னதுன்னா ரட்சிப்பு. அதை அவன் சீக்கிரமாக அவர் கூட பொண்ணு சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு வந்து 9வது வசனத்தில் பாருங்கள், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. அவன் காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி ஆண்டவரை பார்க்குறதுக்கு இருக்கும்போது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம இந்த நாள்லேருந்து ஆண்டோடைய பிள்ளையாக மாறப்போகிறோம், நான் என் பாவத்தெல்லாம் விட போகிறேன்னு சகையுக்கு என்ன செய்யாது தெரிஞ்சிருக்காது. ஆனால் அழகாக அந்த நேரத்தில் அவர் கூப்பிட்ட உடனே அவன் அதுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து வந்தோடனே ரட்சிப்பு வந்துன்னு சொல்லுவான். அது அடுத்த சொன்ன நிமிஷத்துலேயே அவன் வந்து இயேசு வந்து அவன் வீட்டுக்கு வந்த நிமிஷத்துலேயே சகை வந்து உடனே சொல்லிடுவான், ஆண்டவரே நான் யார்ட்டையாட்ட அநியாயமாக வந்தா வாங்கினா அதை நான் எத்தனை தனியாக திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லுவேன். நான் 4 தனியாக ஏழைகள்கிட்டலாம் நான் ஒரு அவனுக்கே தெரியுது அவன் செய்த தப்பு அதுதான், நான் நிறைய பேர்ட்ட பணத்தை வீணாக என்ன செஞ்சுட்டேன் வாங்கிட்டேன், அது எல்லாத்தையும் 4 தனியாக திருப்பி. ஏன்னா ஆண்டவரை பார்த்த மாத்திரத்துலேயே நம்மளுடைய பாவத்தை வைத்துக்கொண்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. சீக்கிரமாய் அவன் வந்து தன்னுடைய பாவத்தை உடனே என்ன செய்தான்? அறிக்கையிட்டான். சீக்கிரமாய் அவன் வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக என்ன செய்தான்? மாறினான்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார் எதிர்பார்க்க. அப்போ சாத்தானை அவர் வந்து சீக்கிரமாக அழிக்கணும்னா நம்ம வந்து சாத்தான் கூட இருந்தால் ஆண்டவர் சாத்தானை நம்ம என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. சாத்தானோடு நம்ம நடக்கிறவர்களாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, சீர்படுத்த முடியாது. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது சீக்கிரமாய் நம்ம அவரோடு அவருடைய அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணுமா, சேரணுமா. சீக்கிரமாய் நம்ம அவரோடு என்ன செய்யணுமா, சேருகிறத தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்குறார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 45 அதிகாரம் அதனுடைய 9 வசனம், 13 வசனம். ஆதியாகமம் 45 9. நீங்கள் சீக்கிரமாக என் தகப்பனிடத்தில் போய் தேவனின் எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், இடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம். இது யார் சொல்கிறான்னா யோசேப் வந்து தன் சகோதரர் இடத்துல சொல்கிறார். அழகா நீங்கள் சீக்கிரமாக போய் அப்பாவை என்ன செஞ்சுருக்க, என் தகப்பன்ட்ட போய் சொல்லுங்கள், ஆண்டவர் வந்து என் தேவனின் எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் என்னத்தை வச்சுருக்கிறார், அதிபதியாக வச்சுருக்கிறார், இடத்துல நீங்கள் வாங்க, தாமதிக்காதீங்க, தாமதிக்க வேண்டாம். அதை தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய இடத்துல அதிபதியாக வைக்கணும், உங்களை பெரிய இதாக ஆசீர்வதிக்கணும்னு நினச்சார்னா ஆண்டவர் நம்மளுக்கு அழைக்கிறது சீக்கிரமாய். இன்னும் ஒரு மாதம் ஆகட்டும், நான் அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நான் ஒழுங்க வேதத்தை வாசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நான் ஆண்டருடைய பிள்ளையா, அப்படி இல்லை. ஆண்டு நம்மளை அழைக்கிறது சீக்கிரமாய், துரிதமாய். நம்ம சீக்கிரமாய் அவருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே அப்படி ஒப்பு கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை என்ன செய்வார், செய்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகமும் 16 அதிகாரம் அதோடைய 46 வசனம், என்னாகமும் 16 அதிகாரம் அதோட 46 வசனத்தை பாருங்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூபகலசை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதிலே போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவம் நிறுத்தி செய். இந்த இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டருக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டாங்க. இப்போ ஆண்டருடைய கோபம் வந்து அவங்கள வந்து இது பண்ணிகிட்டு இருக்க அழித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் வந்து ஆரோன்கிட்ட சொல்கிறான், சீக்கிரமாக போய் என்ன செய்ய, சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவம் நிறுத்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று. ஒரு வாதை, ஜனங்களை அழிக்கின்ற ஒரு வாதை, அவருடைய பாவத்திற்காக தான் அந்த இடத்துல ஒரு வாதை வருது. ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டருடைய கோபத்தை நிறுத்தணும்னா சீக்கிரமாய் நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல போய் சீக்கிரமாய் சமீபத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிறுத்தி செய். சில நேரத்தில் நம்ம வீட்டில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் வரலாம், நம்மளுடைய தேசத்தில் வரலாம், நம்மளுடைய பாவத்தை நிமித்தமாக தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளைகள் சீக்கிரமாய் அந்த பாவ நிறுத்தியே செய்ய வேண்டும். பாவ நிவர்த்தியை நம்ம எப்படி செய்யலாம், அதுதான் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் என்ன செய்தார், ரத்தம் செஞ்சினார். இந்த சிலுவை ஆண்டவர் நமக்காக எதுக்கு ரத்தம் செஞ்சினார்னு பார்த்தீங்கன்னா கொலோசேயர் 2 அதிகாரம் அதோட 15 வசனம் பாருங்கள். கொலோசேயர் 2:15, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில் தான் எல்லா துறைத்தனங்கள், நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா துறைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இது பண்ணிவிட்டு என்ன செஞ்சாராம், சிலுவையில் நமக்காக என்ன செய்தாராம், வெற்றி சிறந்தாராம். இப்போ அந்த சிலுவையில் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை நம்ம வந்து நமக்கு சொந்தமாக்கி நம்ம பாவத்தை நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறும் பொழுது தான் நமக்கு முழுமையான ஒரு ரட்சிப்பு என்ன செய்து கிடைக்கிறது. அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் சகையை வந்து ஆண்டரை பார்த்த மாத்தத்தில் இன்றைக்கு அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டரை செய்தார், கட்டளையிட்டார். இந்த நேரத்தில் நம்ம மோசையை பாருங்கள், ஆரோனை என்ன செய்ய சொல்கிறார், பாவ நிறுத்தி, சீக்கிரமாக இனி பாவ நிவர்த்தி செய்யும்னு சொல்கிறார். சிலுவையில் நம்ம இந்த நாளில் சிலுவை தியானத்தில் சிலு ஆண்டவர் வந்து நமக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம், அவர் சிலுவையில் பேசின வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த ஒரு லெந்து காலங்களில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்கிறோம், நம்ம வீட்டில் சிலுவைகளை வைத்திருக்கிறோம், வருட வருடம் நம்ம லெந்து காலங்களை ஆசரித்து தான் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளாவது தனியாக உட்கார்ந்த ஆண்டவரே, அந்த சிலுவையில் இருந்து சிந்தின ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிட்டு நம்ம முழுமையாக நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இருக்கோமான்னு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏன் அவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வருதுன்னா, சில வாதைகள் என் குடும்பத்தில் மட்டும் ஏன் வருதுன்னா, நிறைய பாவ நிவர்த்திகள் நம்ம பாவங்கள், நம்மளுடைய பாவங்கள், முன்னோரின் பாவ சாபங்கள் நம்மளை ஆட்கொண்டிருக்கலாம். அப்போ அதை வந்து எப்படி அதை நிவர்த்தி பண்ண முடியும்னா, நம்ம சிலுவையிலேருந்து ஆண்டவர் நமக்கு சிந்தின ரத்தத்தை, அந்த ரத்தத்தை நம்ம என்ன செய்யணும், விரும்பணும். அந்த ரத்தம் நம்ம மேலே கழுவப்படட்டும். அந்த ரத்தத்தை நம்ம வந்து என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த ரத்தம் எனக்காக தானே நீங்கள் சிந்தினீங்க, எனக்காக அந்த சிலுவையை நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த ரத்தத்தை நம்ம அந்த ரத்தம் இனியே கழுவட்டும் ஆண்டவரே, அந்த ரத்தத்தை சொல்லி நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, துதிங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்காக எவ்வளோ ரத்தம் சிந்தினீங்க, உண்மையாக
உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுடைய கையிலையோ எதிரையோ அடிபட்டு கொஞ்சம் ரத்தம் தான் நமக்கு எப்படி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயக்கமாக இருக்கும். ஆனால் நமக்காக ஒருவர் ஆண்டு அவ்வளோ பாடுகளை அனுபவித்து நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்திருக்கார், ரத்த செஞ்சிருக்கார். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் மன்னிப்பு கடலாம் ஆண்டவர்கிட்டன்ட்டு. ஆனால் அந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சணும், ஆண்டவரே உண்மையாக சொல்லணும். நம்ம இருதயத்தை என்ன செய்யணுமா, கிழித்து கொண்டு வரணுமா. யோவேலில் 2வது அதிகாரம் பாருங்கள். யோவேல் 2வது அதிகாரத்தில் நம்ம வஸ்திரங்களை இல்லையா, இருதயங்களை கிழித்து கொண்டு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணுமா, திரும்பணுமா. அந்த ஒரு மன திரும்புதலை தான் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்கிறார், எதிர்பார்க்குறார். யோவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோவேல் 2, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி திரும்பணுமா, நம்ம இருதயங்களை கிழித்து கொண்டு, ஆண்டவரே அந்த என்னுடைய இருதயத்தை உங்கள் ரத்தத்தினால கழுவுங்களாப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற வல்லவராக இருக்கிறார். இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியில் கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கூட பேசுகிறது அந்த இரத்தத்தினால நம்ம என்ன செய்யணும், கழுவப்படணும். ஏன்னா அவர் சிந்தன ரத்தம் அதற்காக தான், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தான் அவர் என்ன செய்தார், நமக்காக தொங்கினார். அதான் சமாதானத்தின் தேவன், சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசிக்க போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அப்போ அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும், பாவ நிவர்த்தி, நம்ம பாவங்கள்லேருந்து நம்ம என்ன செய்யணும், வெளியே வரணும். இப்போ கிருபை அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம்னா, தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தான் கிருபை. எல்லாருக்கும் அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ கிருபையை நம்ம பார்க்க, கிருபையை பார்த்தோம்னா, யோனா 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள், பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கெடுத்துக் கொள்கிறார்கள்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து எல்லார் மேலே கிருபையாக தான் இருக்கிறார். உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்கள் மேலே நம்ம எல்லார் மேலே ஆண்டவர் கிருபையாக இருக்கிறாரா. அப்போ சில நேரம் நம்ம அந்த கிருபைகளை நம்ம போக்கடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அநேக வேலைகளில் ஆண்டவர் நம்ம மேலே வைக்கிற கிருபையை நம்ம போக்கடிக்கிறவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கோம். அப்படி நம்ம போக்கடிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி தனக்கு வந்த கிருபையை போக்கடித்த ஒரு மனிதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 7வது அதிகாரம் அதோடைய 15வது வசனம் பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 7:15, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுளிடத்திலிருந்து என் கிருபை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் யார்கிட்ட சொல்கிறாருன்னா, தாவீது ராஜா கிட்ட தீர்க்கதரிசி நாத்தான்வேல் மூலமாக என்ன செய்கிறாரு, சொல்கிறார். தாவீது ராஜா வந்து ஒரு ஆடுகளை மேய்த்த ஒரு மனிதர், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். ஆண்டவர் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவாக என்ன செய்தார், உயர்த்தி வைத்தார். ஆடுகளை ஆண்டவரை துதித்து கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு மனிதரை ஆண்டவர் வந்து என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாக உயர்த்தினார். அதற்கு முன்பாக ஆண்டவர் வந்து தேவன் வந்து யாரை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வைத்திருந்தார் என்றால், சவுல் வந்து என்ன செய்தார், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. நம்ம முதல்ல பார்த்தோம், சீக்கிரமாய் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் அத்தனைக்கும் நம்ம சீக்கிரமாய் உடனடியாக நம்ம கீழ்ப்படிந்தோன்னா நமக்கு ஆண்டவர் பெரிய கிருபைகளை தர வல்ல தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ சவுலுக்கு வந்து ஆண்டவர் 2 டைம் கொடுத்துருப்பாரு. அவன் 2 டைமே ஆண்டருடைய வார்த்தைக்கு ஒழுங்காக நினைச்சிருக்க மாட்டார், கீழ்ப்படைந்திருக்க மாட்டார். அப்போ கீழ்ப்படியாத அந்த ஒரு குணத்தினால சவுல் வந்து அந்த ராஜ பதவியே என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது, துறக்க வேண்டியது. அவனுடைய கிருபை இழந்து போனாராம். பெரிய நம்ம உலகத்தில் இழக்கக்கூடாத ஒரு காரியம், கர்த்தருடைய கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. அதான் மாயையான காரியங்கள், பொய்யை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபை, கடவுள் கொடுக்குற கிருபை என்ன செய்கிறாங்களாம், இழந்து போகிறாங்க. அப்போ சவுல் வந்து என்ன செய்தார், இழந்து போயிட்டார். ஆனால் அந்த மாதிரி நீ வந்து கிருபை என்ன செய்ய மாட்டா, இழக்க மாட்டேன் என் கிருபையை. இப்போ கிருபன் பார்த்தோன்னா நமக்கு தகுதியே இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறது தான் கிருபை. ஆண்டவர் இந்த இடத்துல தாவீது ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து என்றைக்குமே என் கிருபையை விலகினது போல் அவனை விட்டு விளக்க, உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், அவன் சந்ததியை விட்டு என்ன செய்ய மாட்டேன், உன் மகனை விட்டுலாம் என்ன செய்ய மாட்டேன், விளக்க மாட்டேன்னு அழகாக ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. இன்னொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசையை வந்து ஆண்டவர்கிட்ட அழகாக பேசுவார், ஆண்டவரே உங்கள் கிருபை எங்கள் கூட இருந்தால் மாத்திர தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், ஒழுங்காக போக முடியும் அப்படின்ட்டு. யாத்திராகம் 33வது அதிகாரம் அதோட 16வது வசனத்தில் பாருங்கள், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தென்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா. ஆண்டவர் வந்து அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக நடத்திட்டு வராரு, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு பகலிலே மேகஸ்தம்பத்தில் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தில் நடத்திட்டு வராரு. இப்போ ஆண்டவரும் தேவனோட மோசையை பேசும்போது சொல்கிறாரு, ஏன்னா ஆண்டவர் வந்து அவர் மோசைக்கு ஒரு வசனம் கொடுத்துருப்பாரு,
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் சமூகம் என் கூட வரலன்னா நான் இந்த இடத்துலேருந்து எங்கள் கூட என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்னு தான் மோசை சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கும் மொதல் ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும்? நீங்கள் எங்கள் கூட கிருபையாக தான் இருக்கிறீங்கிறத நாங்கள் எப்படி அறிவோம் ஆண்டவரே? நீங்கள் எங்களோட வந்தால் மாத்திரம் தானே, அதை தான் ஆண்டர் இருந்ததுனால நம்ம எதிர்ப்பு. அழகாக சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் கூட வந்தால் தான் நீங்கள் எங்கள் கூட எங்கள் மேலே கிருபையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் நம்மளோட வரணும்னா வந்தால் மாத்திர தான் நம்ம அந்த கிருபை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சவுல் ராஜா அதை தான் செய்தார். சவுல் வந்து ராஜா பதவிக்கு வந்ததுக்கு பிறகு ஆண்டுடைய வார்த்தையை அசட்டை பண்ண என்ன செய்துட்டார், ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்ன அப்படியே அந்த வார்த்தைக்கு சீக்கிரமாக இவர் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை, அசட்டை பண்ணினார். அவர் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தார். அதனால் அந்த கிருபை என்ன செய்தார், இழந்து போனார். நம்மளும் நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், கிருபையை இழந்து போயிடும். அந்த கிருபை இழந்து போகிறத ஆண்டவர் விரும்பவில்லை. அதனால தான் இந்த நாளில் இந்த வார்த்தை நம்மளோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். கிருபை இழந்து போகக்கூடாது. அழகாக மோசே சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் கூட வந்தால் தானே நீங்கள் எங்கள் மேலே கிருபையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டரை கூப்பிட்டு கேளுங்க, ஆண்டரை நீங்கள் எங்களோட வாங்க, எங்கள் குடும்பத்தில் எங்கள் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, இருங்க. அப்போ தான் அந்த கிருபை எங்களை என்ன செய்யும், பாதுகாக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும். ஆண்டரை ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம என்ன செய்யணுமா, வருந்தி கூப்பிடுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ தான் அந்த கிருபை நம்மளை விட்டு என்ன செய்யாது, போகாது. நீங்கள் ஆதியாகமம் 39:21 வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால அவன் காரியம் எல்லாமே எப்படி இருந்துச்சா, ஜெயமாக இருந்தது. ஆதியாகமம் 39:21 அதோட 21 வசனம் பாருங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சில நேரத்தில் நம்மளுடைய நம்ம ஒரு காரியங்களை செய்கிறோம் என்றால் பெரிய அதிகாரிகளுடைய கண்களை தயவு வேணும், அல்லது நம்மளுக்கு ஒரு வேலை காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்கணும்னா ஆண்டருடைய கிருபை நம்மளோடு இருந்தால் மாத்திரம்தான் அந்த தலைவர்களுடைய கிருபை நமக்கு என்ன செய்யுமா, கிடைக்குமா. அப்போ யோசேப்பு வந்து இந்த இடத்துல ஒரு எகிப்து தேசத்தில் ஒரு அடிமையான போகணும். யோசேப்பு அங்கே ஒரு பொய்யான குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் என்ன செய்யப்படுகிறார், தள்ளப்படுகிறார். கர்த்தர் யோசேப்போடு தான் இருந்தார். அதுக்கு முன்பாக முந்தின அதிகாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆதியாகமம் 39:22 வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ ஆண்டவர் அவன் கூட இருக்கும்போது அவன் செய்கிற எல்லா காரியங்களும் என்ன செய்யும், வாய்க்கப்படும். அப்போ ஆண்டவர் அவன் கூட இருக்கணும்னா தேவனை அவன் டெய்லி என்ன செஞ்சுருக்கணும், தேடி இருக்கணும், டெய்லி கூப்பிட்ருக்கணும். என் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, இருங்க. அதை தான் மோசே கூப்பிட்றாரு, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தானே ஆண்டவரே நீங்கள் உங்கள் கிருபை எங்கள் மேலே இருக்குன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் தான் இந்த இடத்துல யோசேப்பு பாருங்கள், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, அவருடைய கிருபை வந்து யோசேப்பு மேலே இருந்ததுனால தான் அந்த சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி என்ன செய்தாராம். அப்போ இன்றைக்கு நம்ம சில காரியங்களுக்காக மனுஷருடைய தயவை நம்ம நாடி இருக்கும்போது தேவ கிருபை நம்ம மேலே இருந்தால் தான் அந்த தயவை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய முடியும், தர முடியும். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், லூக்கா 10:19 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு மனிதர்கள் அழகாக ஜபிக்கிறாங்க. நீங்கள் நிறைய இடங்களில் இதை நீங்கள் கேட்டிருக்கலாம், நீங்கள் வாசித்திருக்கலாம். அநேக நேரங்களில் நம்ம இந்த வார்த்தைகளை பிரசங்கங்களில் கேட்குறோம். லூக்கா 18:13 அதோட 13 வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் மானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவன் வந்து தன்னை ஒரு பாவி என்று என்ன செஞ்சான், ஒப்புக்கொண்டான். ஆண்டவர் வந்து என்னை பார்ப்பதற்கு கூட தகுதி இல்லாத நான், ஆண்டவர் என் மேலே கிருபையாயிரும். ஆனால் அவர் அதுக்கு முன்பாக பரிசேயன் ஒருத்தர் என்ன செய்கிறான், ஆலயத்துக்கு நடு உள்ளே போயிருந்து ஜெபம் பண்ணுறான். ரெண்டு பேர் ஜெபம் பண்ணுறாங்களாம். 18:10 வசனத்தை பாருங்கள், இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் போய் அழகாக ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், 11 வசனத்தில் பாருங்கள், தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், மற்றவங்களெல்லாம் குற்றம் சாட்டுறான். அந்த விபச்சாரக்காரர்கள், பரிகாரர், அநியாயக்காரர், அநியாயம் செய்கிறவங்க இவங்கள மாதிரிலாம் இல்லை, நான் எப்படி இருக்கேன், நான் வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்துலலாம் நான் கரெக்டாக தசம்பா கூட நான் காணிக்க கொடுக்குறேன், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் ஜெபிக்கிறேன்ட்டு அவன் வந்து அவனுடைய பெருமைகளை தான் ஆண்டர்கிட்ட கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கான், சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆயக்காரன் தன்னை அவன் வந்து தூரத்தில் நிற்கிறான், ஆலயத்துக்குள்ளே கூட போகலை, தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க அவன் வந்து அவனுடைய பாவங்களை எண்ணுறான். இவர் இவ்வளோ ஒரு பெரிய பரிசுத்த தேவன், இவர்கிட்ட நம்ம போகிற அளவுக்கு நான் ஒரு தகுதி கிடையாது, நான் இவ்வளோ ஒரு பாவி, நான் இவ்வளோ தவறு செய்திருக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து அவனுடைய பாவத்தை உணர்ந்தவனாய் வானத்துக்கு கூட ஏறெடுக்க தெரியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகி என்மேல் அவன் கேட்டது கிருபை, என்
அந்த கிருபை இருந்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அந்த கிருபை இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்ய முடியும், வர முடியும். அதை தான் மோசே அழகாக சொன்னார், ஆண்டவரே நீங்கள் கிருபையாக இருக்கிறத நாங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும், நீங்கள் எங்கள் கூட வந்தால் தானே, நீ ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட வந்தால் தானே நீங்கள் கிருபையாக இருக்கீங்கன்னு நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். யோசேப்பை கூட யோசேப்போடு அந்த கிருபை இருந்ததுனால தான் அவன் ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு சில, நீ யோசித்து பாருங்கள், ஒரு அந்நிய தேசம் அடுத்த தேசத்தில் அவனை அடிமையாக தான் விற்று அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு இடத்துல அவன் ஒரு எஜமான வீட்டில் இருக்கும்போது பொய்யான குற்றச்சாட்டின் மூலமாக ஜெயிலில் போய் இருக்கும்போது அந்த இடத்துலயே அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அந்த ஜெயிலர் பெரிய அந்த ஜெயிலர் கண்களை தயவு கிடைக்க வைக்கணும்னா கண்டிப்பாக ஆண்டுடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான். ஆண்டுடைய கிருபை இருந்தால் நம்ம எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், பிழைச்சிக்கிடலாம். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி என்றாலும் என்ன செய்யக்கொள்ளும், பிழைத்து கொள்ளும். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறத மாத்திரை தான் நம்ம என்ன செய்யணும், விரும்பணும். வேறு எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. அவன் சொல்லும்போது ஆண்டவர் பாருங்கள், லூக்கா 18:14 அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவன் பரிசெயின் வந்து தன்னைத்தானே நீதிமானாக்கணும், நான் ஒழுங்காக காணிக்க கொடுக்குறேன், அப்படி இருக்கிறேன் இப்படி கொடுக்குறேன்னு அவனை என்ன செஞ்சு மற்றவர்களை என்ன செய்து கொண்டிருந்தான், குற்றம் சாட்டி கொண்டிருந்தான். இன்றைக்கு நம்ம அப்படி தான் இருக்கிறோம், நிறைய நேரங்களில் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவரே நம்ம நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் உட்காந்துட்ருக்கோம், மற்றவர்கள் அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஆனால் நான் அப்படி இல்லையே, நான் இப்படி இவ்வளோ இதான் இப்படி பண்ணுறேனே, நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் எப்படியோ இருக்கிறேன், ஆனால் இனியா நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கலை அப்படி நம்ம மற்றவர்களை வைத்து நம்ம குற்றம் சாட்டிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகி போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவனுடைய கிருபையை வாஞ்சிக்கிறவர்களாய், நம்மளுடைய உண்மையான நிலைமையை ஆண்டவரிடம் சொல்கிறவர்களாய், நம்மளே நம்ம நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய், நம்மக்கிட்ட எவ்வளோ தவறுகள் இருக்குது என்பதை நம்ம நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணுமா, இருக்கணுமா. அப்படி இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், குலோசெயர் 1:20 பாருங்கள். குலோசெயர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு சமாதானத்தை தரணும்னா அந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால தான், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வசனத்தில், நம்ம தியானிக்கிற வசனமே அதுதான் நமக்கு, சமாதானத்தின் தேவன். அப்போ அவர் வந்து நமக்கு எப்படி சமாதானத்தை தராருனா சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. உங்கள் வாழ்க்கையில் சமாதானமே இல்லையா, அடரே என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, எனக்கு எப்படி இருந்தாலும் சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் போய் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல நாங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இருக்கிறதுக்கு வீடு கிடையாது, ஒழுங்கான வேலை இல்லை, ஆனால் இப்போ எல்லாமே ஆண்டர் தந்திருக்கிறாரு. எங்களுக்கு இப்போ சில டைமில் மனசில் சமாதானம் செய்யலை இல்லை, அப்போ அந்த சமாதானம் இல்லாத காரணத்துக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு யார் காரணம், அவர் சில நம்மளுடைய பாவங்கள் கூட இருக்கலாம், ஆண்டவருக்கு நமக்குள்ளே உள்ள உறவுகள் துண்டிக்கப்படுகிறதுனால கூட இருக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இப்போ பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கியிருக்கிறார். இப்போ நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காக தான் சிலுவையில் அந்த இரத்தத்தை என்ன செய்தார், சிந்தினார். அந்த இரத்தத்தை நம்ம என்ன செய்யணும், இந்த நாளில் உரிமையாக்கி கொள்ளணும். அந்த இரத்தத்தை ஒவ்வொரு நாளும் இந்த லெந்த் டேஸ் முடிகிற வரைக்கும் அந்த இரத்தத்தில் ஆண்டவரே அந்த பாவத்தினால் இரத்தத்தினால எங்கள் பாவத்தை கழுவுங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் பேரையும் சொல்லுங்கள், ஆண்டவரே கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க, எங்கள் மேலே கிருபையாக இருங்க. இந்த கிருபை எங்கள் மேலே இருந்தால் மாத்திர தான் நம்ம என்ன செய்ய முடியும், பிழைத்து கொள்ள முடியும். அதான் சொல்கிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய். அப்போ அவர் வந்து சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கிளை நமக்கு விரோதமாக இருக்கிற சத்தருடைய கிரியைகளை அழித்து போடணும்னா நம்ம அவர் பக்கமாய் முதல்ல என்ன செய்யணும், சீக்கிரமாய் திரும்பணும். முதல்ல நம்ம பார்த்தோம் யார் அழகாக சீக்கிரமாய் திரும்பினா, சகேயு. சகேயு வந்து அன்றைக்கு வந்து அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார், தனக்கு ரட்சிப்பு கிடைக்கணும்னு நினச்சி பார்க்கல, ஆண்டவரை பார்ப்பதற்கு ஆசையாக தான் என்ன செய்தார், அந்த காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினார். ஆனால் ஆண்டவர் ஒன்று சீக்கிரமாக இறங்கிவான்னு சொன்னார், சீக்கிரமாக இறங்கி போன சீக்கிரமாக ஆண்டவர் என்ன செஞ்சு கொண்டான், அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனான். போன மாத்திரத்திலே ஆண்டவர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் தன்னுடைய பாவத்தை அப்படி ஆண்டவர் பக்கத்தில் என்ன செய்தான், அறிக்கையிட்டான். நம்ம நினச்சி நம்ம வந்து ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கலாம், நம்ம ஒரு தவறு செய்தோன்னா அறிக்கையிட்டு அது சமூகத்தில் என்ன செஞ்சிடணும், விட்டுடணும். விட்டுறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த லெந்து நாட்களில் இதுவரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்து விடாதவர்களாக இருந்தால், அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு இருந்தால் கூட இந்த நாளில் இந்த வார்த்தைகள் உங்களோட கடந்து வரும்போது, ஆண்டவரே எனக்கு இது வரைக்கும் தெரியாது, நீங்கள் சிலுவையில் சிந்தின ரத்தம் இதை ஏதோ நான் சடங்காச்சரியமாக எப்படியோ நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், இல்லை இந்த வருடத்தில் இந்த நாளில் எனக்கு அந்த ஒரு ரட்சிப்பை தாங்க, சகையுக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பு எனக்கு வேணும் ஏசப்பா. அடுத்தது நீங்கள் பாருங்கள்,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அந்த கிருபை நம்ம கூட இருக்கணும். இருக்கணும்னா டெய்லி அவர் நம்ம கூட வரணும். அப்போ நம்ம டெய்லி அவர் நம்ம கூட வரணும் எப்படி அவரை கூப்பிடணும். அதுவரை நீங்கள் எங்கள் கூட வாங்க. அவர் நம்ம கூட வரணும்னா என்ன செய்யணும்? நம்ம பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். ஒரு ஆர்வமாய் அவரை என்ன செய்யணும்? தேடணும். சகையை தேடினார். ஆர்வமாய் அவரை பார்க்க ஆசைப்பட்ட பொழுது சகையோடு ஆண்டவர் என்ன செய்தார்? போனார். ஆண்டவர் சகையோடு நடக்க ஆரம்பித்த உடனே சகையும் அந்த பாவத்திலிருந்து என்ன செஞ்சுட்டார்? வெளியே வந்துட்டார். அந்த வீட்டுக்கே என்ன செஞ்சுட்டு திரும்ப மனம் திரும்பினது சகையை மட்டும்தான். அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது ஆண்டவர் என்ன செய்தார்? சொன்னார். அப்போ இந்த நாளில் பார்க்குற உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு, எங்கள் வீட்டில் என் கணவர் ரட்சிக்கப்படலை, அல்லது என் மனைவி ரட்சிக்கப்படலை, இல்லை என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, நான் இவ்வளோ வருஷமாக இதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இந்த நாளில் இன்னும் உங்களை ஒப்புரவாக்குங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, அந்த சிலுவையில் சிந்தின அந்த உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே, அந்த சமாதானத்தை தாங்க அவருக்கு நம்ம பார்த்தோம். குலசேயர் 1:20 நம்ம பார்த்தோம். அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. நீங்கள் எங்களுக்காக தானே அந்த சிந்த ரத்தத்தினால தானே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குனீங்க. அந்த சமாதானத்தை எனக்கு தாங்க. நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு அந்த சமாதானத்தை தாங்க. நான் பரலோகத்துக்கு வரக்கு அந்த கிருபையினை தாங்கட்டுவாங்க. அந்த ரத்தத்தினால நான் பரலோகத்துக்கு வரணும். நான் மட்டும் இல்லை, என் குடும்பம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் உங்களுக்கு பரலோகத்துக்கு வரணும்னு ஆசையாக இருக்கோ உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நான் லெந்த் டேஸில் ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையில் சிலுவையை பற்றி நான் தியானிக்கும் போது, ஆண்டவரே, இன்னும் என் பேரை நீங்கள் ஜீவபுஸ்தத்தில் எழுதி வைங்க. நான் பரலோகத்துக்கு வரணும். இந்த ரத்தம் எனக்கும் உங்களுக்குள்ள அந்த பிரிவு என்ன செய்யணும்? சமாதானமாக்கணும். முதல்ல ஆண்டவருக்கும் நமக்குள்ள பிரிவு சமாதானமாகும். நமக்கு அங்கே சமாதானமாகச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் சமாதானம் வந்துடும். ஆண்டவர், அந்த ரத்தத்தினால் இனி கழுவுங்க. ஆண்டவர், அந்த ரத்தத்தினால் இனி கழுவுங்க. உங்கள் ரத்தத்தினால் இனி கழுவுங்கன்னு நம்ம கேட்கலாமா? அப்படி நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்படும் போது கர்த்தர் நம்முடைய கால்களின் கீழே சாத்தானை என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்ம கூட எப்பொழுதும் என்ன செய்யும்? இருக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கு 3 பார்த்தீங்கன்னா 19 உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரியிருக்கு. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் இந்த காரியங்களை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நம்ம ஏதோ வார்த்தைகளை கேட்டவர்களாக ஏதோ பார்த்துட்டு அமைதியாக இருந்தோன்னா நம்ம அந்த வாழ்க்கையில் நமக்கு அந்த வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? இந்த ஆண்டர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆண்டர் கிரியை செய்ய முடியாமல் போன காரியம் கீழ்ப்படிதல் இல்லாத காரியம்தான். ஆனால் நீங்கள் தாவீதோடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் தவறு செய்கிறவராக இருந்தாலும் உடனே ஆண்டருடைய பாதத்தில் ஆண்டருடைய கரத்தில் போய் என்ன செஞ்சிருவார்? விழுந்துருவார். யார் எந்த மனுஷங்கிட்டே போய் நம்ம விழ வேண்டாம். கர்த்தர் தான் நமக்கு தஞ்சோண்டா. ஆண்டருடைய கரத்தில் தான் அவர் என்ன செய்வார்? விழுவார். நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். மோசையை போல ஒவ்வொரு நாள் வருந்தி கேட்குறாரு, ஆண்டவர் உங்கள் கிருபை இருக்குன்னா நீங்கள் எங்க கூட வரணும். நீங்கள் என் கூட இருந்தால் தான் நீங்கள் கிருபையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை இப்போ கேட்குற நீங்கள் எல்லோரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் கூட வாங்க, எங்கள் குடும்பத்தில் எங்கள் கூட இருங்க. நம்ம இந்த நாளில் கேட்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட தகப்பனே, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க ராஜா. ஆண்டவர், இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியில் கூட ராஜா ஆண்டவரே உங்களுடைய சிலுவையை பற்றி நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவரே, சீக்கிரமாக என்ற வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசுனீங்கப்பா. கிருபையை குறித்து நீங்கள் எங்களோட பேசுனீங்க தகப்பனே. ஆண்டவரே, அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருத்தரும் ராஜா இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் சீக்கிரமாக மனம் திரும்பி ஆண்டவரே உங்களோட வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. கிருபையை விரும்புகிறவர்கள் ஆண்டவரே, அன்றைக்கு மோசே கேட்கும்போது நீங்கள் கூடயே போனீங்களே அப்பா, நாங்கள் இந்த வார்த்தையை கேட்குறாங்க எல்லாருமே ஏசப்பா, நாங்கள் உங்களை வாஞ்சிக்கிறோம். எங்கள் கூட நீங்கள் வாங்க. நீங்கள் வாழ்நாள் முழுசு நீங்கள் எங்களோட வாங்க. அப்போ அந்த சிலுவையில் நீங்கள் சிந்தின ரத்தத்தினால ஆண்டவர் எங்களுக்கும் பரலோகத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை தாங்க. நாங்கள் எப்பொழுதும் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை சாபங்களை அந்த ரத்தம் முறியடிக்கட்டும் ராஜா. எல்லா பாவங்களையும் கழுவட்டும் ராஜா. அந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. இந்த வார்த்தைகள் கேட்கப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்களையும் ஆண்டவரே அன்றைக்கு சகைய வீட்டில் ரட்சிப்பு உண்டானது போல ராஜா, அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.